Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ஜெல்லி பார்க்க போறோம். ஆரஞ்சு வச்சு ஆரஞ்சு ஜெல்லி. ஒரு ஜூஸ் எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கையிலே ஜூஸ் போடுங்க, மிக்ஸில போட வேண்டாம். இது அகர் அகர், கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சா அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ரெடி ஆகும். நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம். ஆரஞ்சு ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா ஆரஞ்சு ஜூஸ்க்கு வந்து கொஞ்சம் கசப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்போ அகர் அகர் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த அகர் அகர் எடுத்து இதில் போடலாம். நல்லா ஊறிடுச்சு, அதான் ஈஸியாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். அகர் அகர் வந்து பவுடர் டைப்லாம் கிடைக்கும், அந்தமாரி கிடச்சிதுன்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்ல. ஈஸியாக இதில் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணலாம், ஈஸியாகவும் கரைஞ்சிரும் நம்மளுக்கு. இது வந்து ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள், பாருங்கள் இது கரையணும். கொஞ்ச நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டி விட்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டிகிட்டே இருக்க இருக்க அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி நல்லா கரைஞ்சி கொடுக்கும். கரைஞ்சி வரும் பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா கசப்பு வந்துடும். ஜெல்லி நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே ஜெல்லி வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஆரஞ்சு வச்சு நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்மளே ஒரு அகர் அகர் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், ஏன்னா அது ஜெல்லி மாதிரி வர்றதுக்காக. பாருங்க நல்லா நுர வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. கொஞ்ச நேரம் இன்னும் நம்ம கொஞ்சம் ஜெல்லியாக வரட்டும், கொஞ்சம் திக்காக வரட்டும். இப்போ இந்த டைம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான ஸ்டேஜ் இது, இந்த மாதிரி வரணும். ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு உடனே மாற்றிடணும், அதிலே வச்சிடக்கூடாது. வச்சா அது அதுலேயே அப்படியே கட்டி ஆகிடும். நம்ம பிளேட்டில் மாற்றினா தான் நம்ம அதை ஸ்லைஸ் போட முடியும். அப்படியே ஊற்றிட்டு உங்களுக்கு தின்னாக வேணும்னா அப்படியே தட்டு ஃபுல்லாக பரப்பி விடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டிங்கன்னா திக்காக வரும், திக்காக திக் லேயராக வரும். நான் அப்படியே தட்டு ஃபுல்லாக பரப்பி விட போகிறேன். அப்போ தான் ஒரு தின்னாக ஒரு லேயர் மாரி வரும். இப்போ நீங்கள் அப்படியே அதை ஊற்றி விட்டு நல்லா தட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக அப்படியே வைக்கலாம். வேறு ஏதாவது ஒரு சின்ன பிளேட்டில் ஊற்றிங்கன்னா நல்லா திக்காக வரும். நான் ஒரே ஒரு ஆரஞ்சு வச்சு தான் நான் அதை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பவுட்ரு பண்ண சுகரோ இல்லை அப்படியே கூட சுகர் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணலாம். பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த சுகரை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், 1 ஹவர் வைங்க. 1 ஹவர் வச்சதும் இந்த மாதிரி தான் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எந்த ஷேப்பில் ஒன்றா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே நைஃப் வச்சு ஒரு ஸ்லைஸ் போடுறேன். பக்கத்தில் என் பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ நான் அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன். இதை அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதான் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு, ஆரஞ்சு ஜெல்லி. தேங்க்யூ, பாய் பாய்.